இலங்கையின் முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் நினைவு தினம் இன்று. அவர் இறந்து 27 ஆண்டுகள் ஆன போதிலும் அவர் எடுத்த முடிவுகளின் விளைவுகளை நாம் இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயவர்தன ஜனாதிபதியானவுடன் எம்மிடமிருந்த இடதுசாரி கொள்கைகளை நீக்கினார். கட்டுநாயக்கவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க வலயத்தை ஆரம்பித்து இலங்கையில் திறந்த சந்தை பொருளாதாரத்திற்கு முன்னோடியாக விளங்கினார். அதற்கு பெரும் நன்றி. இப்போது எங்களிடம் 5 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன. அது இலங்கையர்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. பெரிய கொழும்பு பொருளாதார ஆணைக்குழுவின் திட்டத்தின் மூலம் ஜெயவர்தன இலங்கையை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு திறந்து வைத்துள்ளார். இலங்கையின் 1978 அரசியலமைப்பு ஜனாதிபதி ஜெயவர்தனவின் ஓர் அரசியல் சிந்தனையாகும். அது நிறைவேற்று ஜனாதிபதி முறையை உருவாக்கியுள்ளது. ஏறக்குறைய 5 தசாப்தங்கள் மற்றும் 22 திருத்தங்களுக்கு பிறகு ஜனாதிபதி இன்னும் எங்கள் அரசாங்கத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த கிளையாக இருக்கிறார். இந்த அரசியலமைப்பு தேசிய மாநில சட்டமன்றத்தை நீக்கிவிட்டு இன்று நம்மிடம் இருக்கும் பாராளுமன்றத்தை உருவாக்கியுள்ளது. இலங்கைக்கு இலங்கை ஜனநாயக மற்றும் சோசியலிச குடியரசு என்ற புதிய பெயரும் கிடைத்துள்ளது. ஜெயவர்தனவின் நடவடிக்கைகள் இலங்கையின் வீழ்ச்சிக்கான திருப்புமுனை என விமர்சிக்கப்படுகிறது. அவர் இறந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இன்னும் ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் அச்சுறுத்துகிறது. ஏனெனில் அரசியல் அதிகாரம் மிகவும் மையப்படுத்தப்பட்டுள்ளது. பலரின் கூற்றுப்படி நாட்டிற்குள் இறக்குமதியை அனுமதித்த சுதந்திர பொருளாதாரம் மிக குறைந்த ஆய்வுடன் உள்ளூர் உற்பத்தியாளர்களை அச்சுறுத்தலில் ஆழ்த்தியுள்ளது. இது நமது சொந்த படைப்புகளை உருவாக்க மற்றும் கண்டுபிடிப்பதற்கான நம்மிடமிருந்த திறனை அளித்திருக்கலாம். இந்த சீர்திருத்தங்களில் எதை 2023 மாற்ற வேண்டும், அதில் எதை கடைபிடிக்க வேண்டும் என உங்களுடைய சிந்தனைகளை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்கள்.